புதிய பாதை புதிய தொடக்கம் தமிழறிஞர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மணன். 1939 முதல் 1945 வரை இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றது. இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடைவதற்கு முக்கியமான காரணம் என்னவாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு நகரங்களின் அழிவு இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடைவதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அந்த இரண்டு நகரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த பார்ட். அடுத்தது அமெரிக்கா மான்ஹட்டன் அப்படிங்கிற ஒரு செயல்திட்டத்துக்கு வந்து இரண்டு அணுகுண்டுகளை வந்து தயாரிச்சுக்கிறாங்க. அந்த அணுகுண்டுகளின் பெயர்கள் லிட்டில் பாய், இன்னொன்று வந்து ஃபேட்மேன் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த லிட்டில் பாய் அப்படிங்கிறது வந்து சிறு பையன், ஃபேட்மேன்னா பருத்த மனிதன். 1945 ஆகஸ்ட் 6 எனலாக்கே அப்படிங்கிற விமானத்தின் மூலியமாக லிட்டில் பாய் அப்படிங்கிற அந்த அணுகுண்டை வந்து சிறு பையன் ஹிரோஷிமா நகரத்தின் மீது வந்து போட்டுக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த விமானத்தை ஓட்டியவரும் அந்த விமானத்தின் படைத்தளபதி அப்படின்ட்டு சொல்லலாம், அவருடைய பெயர் வந்து பாட்டிபெட்ஸ். அவருடைய தாயார் பெயர், அதாவது அவருடைய அம்மாவின் பெயர் வந்து எனலாக்கே. அதாவது அந்த விமானத்தின் பெயரும் எனலாக்கே தான், அவருடைய அம்மாவின் பெயரும் எனலாக்கே தான். இப்போது அந்த லிட்டில் பாய் சிறு பையன் அந்த குண்டை போட்ட இடத்துலேருந்து சுமார் 2000 வந்து தீப்பிழம்புகள் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த குண்டு போடப்பட்ட இடத்திலிருந்து சுற்றளவு, அதாவது வந்து வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்படின்ட்டு சொல்லலாம், சுற்றளவு சரௌண்டிங்னு பார்த்தோம்னா வந்து 16 அங்கே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே தரைமட்டமாயிருக்கு. இந்த லிட்டில் பாய் அணுகுண்டின் மூலியமாக இறந்த மக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கொல்லப்பட்ட மக்களின் கூட சொல்லலாம், சுமார் 250,000 மக்கள் இந்த அணுகுண்டின் மூலியமாக கொல்லப்பட்டுள்ளனர். இப்போது நாகசாகி, இந்த நாகசாகி அந்த நகரத்தின் மீது வந்து அந்த ஹிரோஷிமா அந்த நகரத்தின் மீது போடப்பட்டு குண்டு போடப்பட்டு 3 கழித்து, அதாவது ஆகஸ்ட் 9 அந்த ஹிரோஷிமா நகரத்தின் மீது வந்து ஆகஸ்ட் 6 வந்து குண்டு போட்டுக்கிறாங்க. 3 கழித்து நாகசாகி அந்த நகரத்தின் மீது வந்து குண்டும் போட்டுக்கிறாங்க. இதில் வந்து வானத்திலிருந்து நிலத்திலிருந்து வானத்திற்கு 18 தொலைவு அந்த அளவுக்கு வந்து அதனுடைய தீப்பிழம்புகள் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் உயிர்ந்த மக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 140,000 வந்து இந்த நாகசாகி அந்த நகரத்தில் வந்து உயிரிழந்துக்கிறாங்க. இப்போது இந்த ஹிரோஷிமாவில் வந்து எவ்வளோ மக்கள் அப்போ இருந்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வந்து சுமார் 350,000 மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து இருந்துக்கிறாங்க. அதாவது இறந்தவர்களின் எண்ணிக்கை, அந்த குண்டு போட்டு அன்றைக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா வந்து 250,000 வந்து அந்த இடத்துல வந்து கொல்லப்பட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் இன்னொரு 2-3 விஷயங்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வந்து இந்த குண்டு போட்ட, அதாவது குண்டு போட்ட ஆண்டு 1945 அந்த குண்டு போட்ட நாட்கள்லேருந்து ஒரு 100%, அதாவது எப்படி மக்கள் வந்து எப்படி இறந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து சொல்லிக்கிறாங்க. அதில் முக்கியமாக 60% மக்கள் வந்து தீக்காயங்களால் வந்து உயிரிழந்துக்கிறாங்க அப்படின்ட்டுருக்கிறாங்க. 30% மக்கள் வந்து இடிமானங்கள், அதாவது கட்டிடங்கள் கட்டிடத்தின் இடிமானங்களில் சிக்கி இறந்தவர்கள் வந்து ஒரு 30% பேரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 10% பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 1900 இந்த இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு 1950 இந்த ஆண்டு காலகட்டத்தில் வந்து அங்கே வந்து ஒரு ஆய்வுகளும் நடத்திக்கிறாங்க. அங்கே வந்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஒரு 900,000 மக்கள் வந்து உயிரிழந்ததா அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல் ஊனமுற்றதாக இன்னும் பிறக்கின்றன அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. உடல் ஊனம்னா என்ன? முதல்ல கை, கால், கண், மூக்கு இதில் ஏதோ ஒரு உறுப்புகள் இல்லாமல் பிறகுறதா உடல் ஊனமுற்றம் அப்படின்ட்டு சொல்லலாம். இது மாதிரி அந்த இடத்துல பிறந்த குழந்தைகள் இப்பவும் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது மறுபடியும் அந்த 1950 1990 இறந்தவர்கள் எண்ணிக்கை அதை எப்படி ஒரு கணக்கு பண்ணிக்கிறாங்கன்னா வந்து 100% வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. அதாவது 15-20% வந்து கதிர்வீச்சு நோயால் வந்து இறந்துக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடுத்தது 20-30% பேர் வந்து தீக்காயம் அதனுடைய பாதிப்புகளால் வந்து இறந்துக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. மீதி 50-60% பேர் கதிர்வீச்சினுடைய நோயால், அதாவது கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து நோய்கள் உண்டாகி அதனால் வந்து இந்த மக்கள் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. இப்போது
போர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் வந்தால் அதில் பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தோம்னா வந்து அப்பாவி பொதுமக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவர் என்றால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் அழுத்திக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களை வந்து அடையும். மேலும் ஒரு அடுத்த பதிவில் உங்களுடன் நான் லக்ஷ்மணன் வானம் வசப்படும். தேங்க்யூ.